ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:20 இப்படி சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்படி நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து பார்க்கிற பொழுது, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்டதான நெருக்கடியான சூழ்நிலை, ஏன் இப்படி சம்பவிக்கிறது என்று சொல்லி பல கேள்விகளுக்கு நம்மால் விடை காண இயலாது. ஆனால் நம்முடைய பார்வையில பார்க்கும் போது அது நமக்கு கடினமாக தோன்றுகிறது. தேவனுடைய பார்வையில் பார்க்கும் போது அவை எல்லாவற்றையும் தேவன் நமக்கு நன்மைக்காகவே செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பிரச்சனைகளை கண்டு, பாடுகளை கண்டு நாம் சோர்ந்து போகாதவாறு அழைத்த கர்த்தரை மாத்திரம் நம்பி ஜீவிப்போமையானால் தேவன் எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றுவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். யோசேப்பை குறித்து வாசித்து பார்க்கிறோம், அவன் ஒன்றும் செய்யவில்லை, யாருக்கும் எந்த தீமையும் செய்யவில்லை, எந்த விதத்திலும் யாருக்கும் இடையூறாகவும் காணப்படவில்லை. ஆனால் சுற்றி நடந்த ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும் பொழுது அவனை சுற்றி எல்லாமே தீமையாகவே நடக்க ஆரம்பித்தது. ஆனால் தேவனுடைய பார்வையிலே எதையெல்லாம் இந்த யோசேப்பு தீமை என்று நினைத்து ஒருவேளை கலங்கியிருந்தாலும், தேவன் எல்லாவற்றையும் அவனுக்கு வெற்றியாக ஜெயமாக என்னுடைய பிரயோஜனத்துக்காகவே கர்த்தரை செய்தார் என்று சொல்லி அந்த யோசேப்பு உணரும்படியாக, சுற்றியிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக அந்த தேசத்திலே தானே கர்த்தர் யோசேப்பை அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் உயர்த்தி வைத்தார் என்று வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை எப்படிப்பட்ட பாதையில் நடத்தினாலும் அது தீமைக்கல்ல, நன்மைக்காகவே என்று நினைத்துக் கொள்ளுவோம். அந்த தேவனை பற்றி கொள்ளுவோம். தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றுவதற்கு அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.